வாசவன் நியூஸ் நீலகிரி மாவட்ட செய்திகள். நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரியில் சுற்றுலா பயணிகளை காவு வாங்கும் கேத்தரின் நீர்வீழ்ச்சி. கோத்தகிரியில் 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கேத்தரின் நீர்வீழ்ச்சி கேட்பாடற்று கிடைநிலையில் அமைந்துள்ளது. இந்நீர்வீழ்ச்சி சுற்றுலாத்துறையால் அங்கீகரிக்கப்பட்ட நீர்வீழ்ச்சியாகும். இந்நீர்வீழ்ச்சியின் காட்சி முனை மிகவும் ஆபத்து நிறைந்த பகுதியாகும். பெரும்பாலும் சுற்றுலா பயணிகள் இந்நீர்வீழ்ச்சிக்கு வருவது வாடிக்கையாக இருந்த நிலையில் தற்சமயம் சுற்றுலா பயணிகள் இங்கு வருவதற்கு மிகவும் அச்சமடைந்துள்ளனர். ஏனென்றால் இங்கு போதிய அளவு அடிப்படை வசதிகள் கூட இல்லை. வெயில் மற்றும் மழைக்காலங்களில் ஒதுங்குவதற்கு ஒரு நிழற்குடை கூட இல்லாத நிலை காட்சி முனையில் அமைய பெற்றிருக்கும் நிழற்குடை. காதலர்களின் கல்வெட்டாகவும் மது பிரியர்களின் உறைவிடமாகவும் இருப்பதால் சுற்றுலா பயணிகளை கவர்வது கடினமாக உள்ளது. மேலும் கேத்தரின் நீர்வீழ்ச்சிக்கு போதிய போக்குவரத்து வசதி இல்லாததால் கோத்தகிரி வரும் சுற்றுலா பயணிகள் பெரும் ஏமாற்றம் அடைகின்றனர். மேலும் இந்நிலை தொடர்ந்தால் இயற்கையின் கொடையில் நீலகிரிக்கு வரப்பிரசாதமாக அமைந்துள்ள கேத்தரின் நீர்வீழ்ச்சி ஒரு சுற்றுலா ஸ்தலமாக அமையா வண்ணம் இருக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஃபாஸ்ட் 7 நியூஸ் செய்திகளுக்காக நீலகிரியிலிருந்து செய்தியாளர் நந்தகுமார்.